திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதுக்கு சேர்மன் ஸ்டாலின் தான் என வெளுத்து வாங்கியுள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளன. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதே சமயம் அதிமுக பற்றி திமுக முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்ந்து தரமான பதிலடி கொடுத்து வருகிறார். அந்த வகையில் கள்ளக்குறிச்சியில் மொழிப்போர் தியாகிகள் தின நாளில் முதல்வர் பழனிசாமி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதாக ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு 200 தொகுதி என்று சொன்னார். இரண்டே நாளில் 34 தொகுதியை அவரே இழந்துவிட்டார். அவர்களுக்கு மொத்தம் 34 தொகுதிதான் கிடைக்கும், அது கூட இல்லாமலும் போகலாம், அது ஒரு குடும்ப கட்சி என்று விமர்சித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய போது திமுக கட்சி அல்ல, அது கார்ப்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனியின் சேர்மன் ஸ்டாலின் தான், குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் யாருக்கும் பதவியை கொடுக்க மாட்டார்கள் என பேசியுள்ளார். கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலினை தொடர்ந்து உதயநிதி. கடந்த தேர்தலில் இனி எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என கூறினார். தற்போது உதயநிதி வந்துவிட்டார். அவருக்கு ஸ்டாலின் பதவியும் கொடுத்து எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கப் போகிறார் என விளாசியுள்ளார். ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை, சாதாரண தொண்டன் கூட முதல்வராகலாம், அதற்கு நானே சாட்சி என பேசியுள்ளார்.